படம் வண்டர்ஃபுல். எப்போ டிவியில் பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கும். அதே தியேட்டரில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டரில் பார்க்குறேன். ஏன்னா படம் வருமா, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. இப்போ தியேட்டரில் பார்க்குறது பயங்கர சூப்பராக இருக்குது. எல்லா பாட்டுக்குமே செம்ம வைபாக இருக்குது. எல்லாருமே செம்மையாக டான்ஸ் பண்ணாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருமே இறங்கி செம்ம என்ஜாய் பண்ணாங்க. தியேட்டர்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சாங்ஸ் ரிப்பீட் மோடில் வேறு போட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பிக்சர் குவாலிட்டி ஆக்சுவலாக ஒரு பழைய படம் பார்க்குற ஃபீல் கொஞ்சம் கூட இல்லை. எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் சீன்ஸ் த்ரிஷா வர போஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம அழகாக இருக்காருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தளபதி ஸ்க்ரீனில் வந்து என் வாட்சில் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா கூட தளபதி தான். அவ்வளோ பைத்தியம் நான். கிரேஸ் அவர் ஃபோட்டோ வச்சுனா கூட இப்படி பார்த்துட்டே இருப்பேன் நான். தியேட்டரில் வரும்போதுலாம் அவ்வளோ அழகாக இருக்கார். பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் நான். சரி, என் ஃபேன்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. வேற லெவல் வைபாக இருந்தது ப்ரோ. மரண மாசாக இருந்துச்சு. முத்துப்பாண்டிக்காக தான் வந்து பார்க்க வந்தோம். மற்றபடி விஜய்க்காகவோ த்ரிஷாக்காகவோலாம் இல்லை. முத்துப்பாண்டிக்காக தான் பார்க்க வந்தோம். வேற லெவல் இது. திருப்பி வேறு அந்த அப்படி போடு பாட்டை வந்து திருப்பி வேறு போட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. வேற லெவல் மாசாக இருந்துச்சு. திரும்ப நான் நாளைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து பார்ப்பேன். திரும்ப ரிவ்யூ கொடுப்போம் ப்ரோ. ப்ரோ முத்துப்பாண்டி தான் ப்ரோ வெயிட்டே. முத்துப்பாண்டி தான் ப்ரோ ஃப்ரூவாக லவ் பண்ண க்ரீன் ஃப்ளாக் ப்ரோ. ஜஸ்டிஸ் ஃபார் முத்துப்பாண்டி ப்ரோ. அவளை ஏற்றுருக்கலாம் ப்ரோ. அவள் பேர் என்ன? தனலக்ஷ்மி. அவளை ஏற்றுருக்கலாம் ப்ரோ. நானாக இருந்தால் நான் முத்துப்பாண்டி தான் சூஸ் பண்ணுறேன். நானாக தான் வேலை எடுத்திருக்க மாட்டேன் ப்ரோ. முத்துப்பாண்டி தான் எடுத்திருப்பேன். அவளுக்கு தெரியல பாவம். எல்லாம் ரெட் ஃப்ளாக் பின்னாடியே சுற்றுறாங்க. க்ரீன் ஃப்ளாக் வந்து கூடவே இருக்கும் போது அருமை புரியறது கிடையாது. அப்படி தான். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அதான் 2003 மிஸ் பண்ணது. 2003 பேட்ச் நாங்களாம். அதனால் இப்போ ரீரிலீஸ் பண்ணதுனால திருப்பி அந்த வைப் நல்லா கிடச்சிது. நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நார்மலாக இப்போ ஒரு படம் பார்க்குறோம்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ குவாலிட்டிலாம் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீட்லேயே உட்காரல ப்ரோ. ஒரு ஒரு சீனுமே வந்துட்டு எழுந்துச்சு போயிட்டு கத்திக்கிட்டு எல்லாருமே சீட்லேயே இல்லை. ஒரு ஒரு டைலாக்குமே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோமா. மூணு சீடி தேய்ச்சாச்சு. ஏன்னா நாங்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரிட்டன் வந்துட்டு போட்டாங்க அந்த இது ரீகேப் போட்டாங்க. அப்படி போட்டு சாங்கு அந்த சாங்லாம் எல்லாம் எந்த சாங்குமே நாங்கள் இல்லை. அஜினர் வில்லு சாங்குக்கே நாங்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம். ஆமாம். இப்போ கேர்ள்ஸ் வைப்லாம் இல்லை. என்ன பாய்ஸ் வைப்பு, கேர்ள்ஸ் வைப்பு, கேர்ள்ஸ் வைப்பு சாங் தான் நான் பாய்ஸ் சேர்ந்து ஆடிட்டு இருந்தோம். செம ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்பி பார்க்குறது அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சேர்ந்து பார்க்குறது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறதா ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறது ஜாலியாக இருந்துச்சு. வைபா ஜாலியாக இருந்துச்சு. நல்லா அஜித் மாசுமே ஒன்று மங்காத்தா ரிலீஸ் ஓ படம் வந்து சொல்லவே தேவையில்ல. டிவியில் போட்டாலே இப்போ எத்தனை வாட்டி போட்டாலும் உட்காந்து பார்த்துனே இருப்போம். இப்போ வந்து என்னோட ஆசை என்னென்னா, நாங்கள்லாம் 90s கிட்ஸ் அந்த படம் வரப்பெல்லாம் தியேட்டரில் பார்த்ததே இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது சார். தியேட்டரில் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ வந்து பார்த்த உடனே வேறு லெவலில் வைப் ஆயிடுச்சு சார். தளபதி வேறு லெவலில் அச்சு பின்னி விட்டார் சார். தெரிக விட்டார் ஃபுல்லாக தளபதி சார். என்ஜாய்மெண்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பாட்டுலாம் போட்ட உடனே சும்மா எல்லாம் இறங்கி ஆட ஆரம்பிச்சாங்க சார். வேறு லெவலில் அச்சு கிழிச்சிட்டாங்க சார். பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் ஆடியோலாம் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க சார். சாங்கு அப்படி போடி சாங்கெலாம் ரெண்டு வாட்டி போட்டாங்க சார். வேறு லெவலில் அச்சு பின்னிட்டாங்க சார். சார் தளபதி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சும்மா நடந்து வந்தாலே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதுவும் பழைய தளபதி பார்க்குறப்ப செம்ம வேறு லெவலில் இருக்குது சார். இதுக்கப்புறம் தளபதி பார்க்க முடியாது. ரெண்டு படம் தான் வருவாருன்னு சொன்னாங்க. அதனால் இப்போது அந்த ஃபீல்னாலே வந்து வேற லெவலில் இருக்கு சார். செம்மையாக இருந்ததுங்க. செம்ம வைப்பு. மூவி மாதிரியே இல்லை, வைப் மாதிரியே இருந்தது. விஜய் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். 100% கொஞ்சம் சேடாக இருக்குது. கடைசி ரெண்டு படம். ஸோ இது செம்ம வைப்பாக இருக்குது. இது படம் இந்த ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. தளபதி ஃபேன்ஸாக அகைந்து பார்த்துட்டே இருக்கலாம். செம்ம வைப்பு. இப்போ படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகாமல் நான் பிறக்கவே இல்லை. அப்படின்னா படம் ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு. நான் ஜூனில் தான் பிறந்தேன். பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் ப்ரோ. ரீரிலீஸ் ப்ரோ. ஆக்சுவலி நிறைய படத்துக்கு போயிருக்கேன் ரீரிலீஸில். வாரண மயிரம் இங்கே தான் வந்தேன். கில்லின்றது அது கொஞ்சம் ஸ்பெஷல். தளபதி ஃபேன்னா தளபதி படம் ஸ்பெஷல். நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி ரீமாஸ்டர் பண்ணி தானே விட்டுருக்காங்க. நம்ம பழைய பிரிண்ட் வேறு இந்த பிரிண்ட் வேறு இல்லை. எல்லாமே பயங்கரமாக டால்பி அட்மாஸ்டர் நல்லா ஏற்றி இது பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பேஸ்லேருந்து ரீமாஸ்டர் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆடியோ வீடியோ எல்லாமே ப்ரோ. படம் ஃபுல்லாகவே வைப்பு தான் ப்ரோ. ஸ்டார்டிங் டு எண்டு. லைட்டாக டைட்டில் மட்டும் லைட்டாக மிஸ் பண்ணோம். மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் லேட்டாக இருந்தது. இவங்க தற்கூரி பசங்களோட படத்துக்கு வந்து அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கு. நான் படம் அப்போ ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். இப்போ பார்த்து நல்லா இருக்கு. அப்போ பார்த்த மாதிரியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்போ அல்டிமேட் தான் தரேன். நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஆனால் தேட்டரில் பார்க்குறது
பெரிய அனுபவம். பேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. படம் புதுசு மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. நல்லா க்ரௌடு தான் தெரியல, க்ரௌடு தான் ஜாலியே வேற லெவலு. நல்லா இருந்துச்சு. பஷு அடிப்பாம அது மாதிரி பயங்கரமா இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஒன்ஸ் மோர் பாட்டு போட்டாங்க, அதான் சந்தோஷமே இருக்குதுல. அது நல்லா டான்ஸ் இல்லை, ஆல்ரெடி கெல்லி பார்த்துக்கிறேன். 100 தடவை பார்த்துருக்கேன் டிவிலையே, தேட்டர்லேயே 100 தடவை பார்த்துருக்கேன். புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா க்ரௌடு த்ரில்லு நல்லா இருக்குது. நல்லா ஜாலியாக அவங்களாம் உள்ள நாங்களாம் உள்ள நல்லா அப்படியே ஜாலியாக போச்சு. அதெல்லாம் பக்காவாக இருக்கு, பக்காவாக இருக்கு. ஒன்ஸ் மோர் போட்டதே ரொம்ப நல்லா இருந்துச்சாலாம். இப்போ பார்க்கும்போது புதுசாக இருக்க மாட்டேன், இதை மற்ற சீன்லாம் தெரில, ஜாலியாக அப்படியே போகுது. ஆ சூப்பர். அது என்ன ஏற்கனவே பார்த்தது திருப்பி பார்க்குறது சூப்பராக இருக்கு. அப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல, அப்போ பார்க்கல, அப்போ மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சூப்பர் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இது பாட்டு வேறு ஒன்ஸ் மோர் போட்டாங்க, அப்படி போடு, சூப்பராக இருந்துச்சு. ஆ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புதுசாக புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 20 இயர்ஸ் இருந்து அந்த டிஜிட்டல் இதெல்லாம் டிடிஎஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் வேறு லெவல் ப்ரோ, எப்பயுமே என்ன பார்த்தேன் ஒரு படத்தில் கமர்ஷியல் ஆடியன்ஸு, அதான் ஒரு மாசம் மசாலா பண்ணாங்க எப்படி இருக்கணுமோ அதுக்கெல்லாம் ஒரு டெஃபினிஷனே இந்த படம் தான் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும், கதை எப்படி இருக்கணும், வசனம் எப்படி இருக்கணும், இது எல்லாமே எப்படி இருக்குது. அது குறிப்பாக அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் அந்த செகண்ட் ஹாஃப் மேலே பர பரன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. மின்னல் வேகத்தில் போவோம் அப்படியே. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அந்த படத்தில் ஒன்றி ட்ராவல் ஆகி பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் டைலாக்லாம் என்ன மாதிரி டைலாக் அது, இது முட்டுப்பாடி கோட்டாடி ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், ஏன் பரதநாட்டியம் கூட ஆடலாம், என் கதை கழி கூட ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட அடவே கூடாது. அது மாதிரி சொல்ல டைலாக்லாம் இப்போ நினச்ச கூட சம வைப்பு சம கூஸ் பம்பு. ஒன்றுக்கு ஒன்று பண்ணலாம், கத்தி டான்ஸ் ஆடுவோம், அப்படி போட 2 வாட்டி போடுறாங்க அந்த காசு தட்டில். ஆடி உடம்புலாம் செழிச்சு எப்படி சொல்லுது, 1000 கிலோ வெயிட் தூக்கிற மாதிரி அது மாதிரி ஆகிப்போச்சு உடம்புலாம். நல்லா போய் ஒரு தாய் மசாஜ், 1 மாதம் 6 ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணால் தான் உடம்பு சரியாக போலுக்கு. அது மாதிரி இருக்குது. இன்னும் ஆடி ஆடி அபிசு எப்படி சொல்லுது, நான் பிறக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணிப்பேன் எனக்கு தெரியாது. அது மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆடி கத்தி விசிலச்சு தொண்டையோ வாய்ஸே மாறி போச்சு எனக்கு வேறு லெவலு. அதுவும் பிரகாஷ் ராஜ் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த படத்தை ஒரு 30-40 தடவை பார்த்துருப்பேன் சினிமாலே, தேட்டரில் 1 வாட்டி பார்த்துருப்பேன். ஒன்றும் சொல்ல முடியாது, அதிகமாக ஒரு போர் அடிக்கலை, ஒன்றும் பண்ண யூஸ் சொல்லுது. நான் கூட ஏதோ கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன், கட்லாம் பண்ணவே இல்லை. அப்படியே இருந்து அது ஒரிஜினல் பிரிண்ட்ல எப்படி இருக்குமோ அதே தான், அதே 2 டைம் கம்மி நேரம் அப்படியே தான் இருக்குது. படத்தில் லேகே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. கடத்தில் இந்த டைரக்ஷனு தரணி வந்து பழைய தரணியாக வரணும், பழைய பன்னீர்செல்வம் வரணும் மாதிரி தரணி வந்து பழைய மாதிரி வந்து பழைய ஹிட்டு படமாக கொடுணும். எப்படி அந்த தில்லு தூளு கில்லி குட்டாரோ அதே மாதிரி கொடுணும். அதுக்கு இந்த குருவி உஸ்தி மாதிரிலாம் படம்லாம் கொடுக்கக்கூடாது. திருப்பியும் பேக் டு ஃபார்ம் வரணும் தரணி. அப்படி வந்தால் தான் தமிழ் சினிமா வந்து திருப்பி அந்த மாஸ் மசாலா இன்னும் இப்போ வரத்துலாம் வேறு மாதிரி ஒரு பைலன்ஸ் படமாக வந்துட்டுக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாதி ரீதியான படங்கள்லாம் வந்துட்டுக்குது. இது மாதிரி ஃபேமிலியோட ஆடியன்ஸு திருப்பியும் ஃபேமிலி கொண்டு வரனா இந்த பழைய ஆளுலாம் இருந்துருப்பாங்க பார்த்தீங்களா, தரணி லிங்குசாமி சார், அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ்லாம் எப்படி சொல்லி அவங்களாம் பேக் டு ஃபார்ம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வரணும். இந்த காலத்துக்கு அடாப்ட் பண்ணி வர அதான் இந்த யாராவுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளாம் பண்ணி மேக்கப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த லீடிங் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, சூர்யா சார், அவங்களாம் விக்ரம் சார்லாம் காலிச்சுட்டு தரணும், அவங்களுக்கு நம்பி தரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் படத்தில் ஒன்றும் படம் குஸ்பம்னா விஜய் ஃபேன்ஸு கொண்டாடினேன். நான் அவங்க வந்து த கோட் மட்டும் வரும் பார்த்தேன் இந்த வருஷம், எதிர்பார்க்காத ஒரு த்ரீட் இது. அதுவும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கும் போது த கோட் விசில் போடு இருக்கிற 2 வாட்டிக்கு வர பொறுத்து ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். எப்படி சொல்லி ஒரு அந்தரத்தில் எப்படி சொல்ல காற்றுல மிதக்கிற மாதிரி தான் தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஃபீலிங்கே வரல எனக்கு. படம் வேறு லெவல் எனக்கு, ஆக மொத்தத்தில் வேறு லெவல் இந்த படம். படம் ஏற்கனவே இல்லை வேறு லெவல் தான். இருந்தாலும் எப்படி சொல்லுது அந்த எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம 2K கிட்டலாம் கன்ஃபார்ம் வந்து பார்க்கணும். நான் இங்கே எப்படி சின்ன வயசில் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிங்க. குறிப்பாக விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்க்கணும். நானே 3 வாட்டி போய் பார்க்கலாமா கண்ணி. இதே படத்தை நாளைக்கு சன் டிவியில் போட்டவரை நான் பார்ப்பேன். நான் அவ்வளோ வரைக்கும் பார்த்து கூட நமக்கு வந்து ஒன்றும் எப்படி சொல்லுது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்க முடியல. அது அளவுக்கு நல்லா ஒரு கூஸ் பம்பு, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. என்ன போகணுன்னு தெரில. இதுதான் ரீலீஸில் இந்த படம் நல்லா பக்காவாக கலெக்ஷன் வந்து அந்த ஒரு டெஃபினிஷன் மாற்றப்படுது. ரீலீஸ் பண்ணதுலேயே இதுதான் அதிகமாக கலெக்ஷன் நல்லா போது பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருந்தது. நல்லா இருக்கு, ஃபஸ்ட்டை விட இப்போ பயங்கரமாக இருக்கு. கில்லி மாதிரி இருந்தது சார், வேற மாதிரி இருந்துச்சு. இது 20 வருஷமா எப்படி 20 வருஷமா பார்த்த அப்படியே தான் இது பண்ணியிருக்காங்க. நாங்களே இது
நாங்களாம் அந்த பீரியடில் பிறந்தாங்க. இது டிவிடியில் இதில் பார்த்து தியேட்டரில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது இது பத்திரிகைலாம் நான் படையப்பாடு இதில் தாண்டினேன். அப்போ புரியல, இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சேன் எப்படி தான் நான் தாண்டி எடுக்கணும்.